ஒரு மிகப்பெரிய மன்னன் ஒருவன் காட்டிற்கு வேட்டையாட சென்றான். அங்கு ஒரு முனிவரை கண்டான். அவரோடு சிறிது நேரம் உரையாடிய மன்னன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தன்னிடமிருந்து ஏதாவது ஒரு நன்கொடை ஒன்றை பெற்றுக்கொள்ளுமாறு அவரை வேண்டினான். முனிவரோ, எதுவும் வேண்டாம், என் நிலைமையில் மனத்திருப்தியை முற்றும் பெற்றுள்ளேன். இம்மரங்கள் எனக்கு உண்ண போதிய கனிகளை கொடுக்கின்றன. இவ்வழகிய தூய நீரோடைகள் எனக்கு வேண்டிய நீரையெல்லாம் தருகின்றன. இக்குகையிலேயே நான் உறங்குகின்றேன். நீ ஒரு மன்னாதி மன்னனாயினும் உன் நன்கொடைகளை நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும்? எனக்கு வேண்டாம் என்று கூறினார். பேரரசனோ என்னை தூயவனாக்கவும் மகிழ்விக்கவுமே ஏதேனும் ஒன்றை நன்கொடையாக பெறுக, அதனால் என்னோடு நகருக்குள் எழுந்தருள்க என்று வேண்டினான். இறுதியில் முனிவர் பேரரசனோடு செல்ல இசைந்தார். அவரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் மன்னன். அங்கே அவர் பொன்னும் மணியும் பல வியத்தகு பொருட்களும் இருக்க கண்டார் முனிவர். செல்வம் அங்கு கொட்டி கிடந்ததை உணர்ந்தார். மன்னன் முனிவரை காத்திருக்குமாறு கூறி ஒரு அறைக்கு சென்று, இறைவா, இன்னும் மிகுந்த செல்வமும் மக்களும் நாடும் எனக்கு அருள்க என்று பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். இதற்கிடையே முனிவர் எழுந்து வெளியே செல்ல முற்பட்டார். அவர் செல்வதைக் கண்ட பேரரசன் அவரை பின்தொடர்ந்து, ஐயா நில்லுங்கள், நீங்கள் எந்த நன்கொடையும் பெற்றுக்கொள்ளாமல் செல்கின்றீர்களே என்றான். முனிவர் அவனை நோக்கி, மன்னா, பிச்சைக்காரர்களிடம் நான் இறப்பதில்லை. நீயே பொழுதெல்லாம் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாய், உன்னால் எனக்கு என்ன கொடுக்க இயலும் என்று கூறினார். அன்பு வெளிப்படும் முறை இதுவன்று. இறைவனிடம் இதைத்தா அதைத்தா என்று நீ வேண்டுவாயானால் அன்பிற்கும் வியாபாரத்திற்கும் என்ன வேறுபாடு?